ஸ்கையோகாவை சேர்ந்த பெண் ஒருவர் வேதாத்ரி முகரிஷி தன் விந்து சக்தியை காயக்கல்பத்தால் சுத்திகரித்ததால் அவருக்கு குழந்தை இல்லை என்று கூறினார். அவர் எவ்வளவு மனிதரும் குழந்தை பாக்கியம் இல்லை என்றும் அதற்கான காரணம் பின்புதான் வளர்ச்சிக்கு தெரிந்தது என்றும் கூறினார். நமது குழந்தையே நம் அது மறுபிறப்பு பிறப்பதற்கும் யுக்தி இதுவென்றும் விந்துவில் அசுத்தங்கள் இருந்தால் மட்டுமே குழந்தைகளை உருவாக்க முடியும் என்றும் வருட கணக்கில் காயக்கல்பம் செய்தால் உங்கள் விந்தனுக்கும் சுத்திகரிக்கப்பட்டு விடும் என்று வாழ்வு வளமுடன். இது வந்து நான் ஒரு பயிற்சியை ஆரம்பித்து செய்கிறேன் நீங்கள், அதுக்காக பல சோதனைகள் நமக்குள்ளால் செய்வோம். ஒரு ஒரு பயிற்சியை நாம் சகோதரர்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதை வந்து பல முறை செஞ்சு பார்த்துட்டு அதற்கு நல்லது கெட்டது ரெண்டே ஆராய்ந்து நம் உடலையே சோதனை களமாக மாற்றி அதிலிருந்து வர்ற ரிசல்ட்டை தான் நம்ம கொடுக்கும். ஆக்சுவலாக இது நல்லது அதிகமாக இருந்தது கொடுக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி இருக்குதுப்பா இந்த மாதிரி பயிற்சி செய்யும். அதுவும் ஒரு சில பயிற்சிகள்லாம் வந்து குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அளவாக தான் கொடுக்க முடியும், எல்லாருக்கும் பொதுவானது இல்லை, எல்லா சைஸ் எல்லாருக்கும் வந்தது. அந்த மாதிரி குரு வேதாத்ரி மகரிஷி ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து திருமந்திரம் போன்ற அந்த சித்த பாடல்களை மூழ்கி பல பயிற்சி முறைகளையும் அவர் வெளியில் மீட்டெடுத்து வந்தார். அந்த மாதிரி வெளியே வந்துருக்கிற அந்த சமயங்களில் பல பயிற்சிகள் தனக்குள்ளாக செய்யும் பயிற்சிகள் அது முழுக்க முழுக்க பிரம்மச்சரியத்தை நோக்கி நடந்தார் திருமந்திரம். ஆச்சுங்களா, பெண்களை யமன் நினச்சிக்கோ, பெண்கள் பெண்கள் வந்து இந்த மாதிரி தான். அவர் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து நம்முடைய ஆற்றலை மூலாதார சுவாதிஷ்டான சக்கரங்களையும் வச்சுக்கிறதுக்கு விரும்புறதுக்கு விரும்பவே மாட்டாங்க, அதற்கான எந்த செய்தியும் இருக்காது. அப்படி இருந்தால் எனக்கு காட்டினது ஆயிரத்துல கோடி ஒரு பாட்டாக தான் இருக்கும். அப்போ அவ்வளவு தூரம் பிரம்மச்சரியத்தை வலியுறுத்தும் சித்தர்கள் சொல்லும் பயிற்சி முறைகள் நாம நேரடியாக எடுத்து சோதனை களமாக மாற்றும்போது நம்மை நேரடியாக இறைநிலையோடு ஐக்கியப்படுத்திட்டு இருக்கிறதுனால அதை சுத்திகரிப்பு எல்லாம் நிகழ்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த பயிற்சியினால தான் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்றது எந்த ஆதாரமும் இல்லை. இதுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இந்த பிரம்மச்சரியம் தான் அப்படின்ட்டு வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலாச்சு. எனக்கு அது முன்னால இருந்துமே நான் இந்த விந்துஜெயம் பயிற்சி செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. 10-15 வருஷம் நிறைய செஞ்சுட்டு இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும்போது. ஆனால் குழந்தைகள் உண்டு, ரெண்டு குழந்தைகளுக்காக நான் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். விடுபட்டு வந்தாச்சுங்க, எல்லா நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து விடுபட்டு தான் வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கையை தான் சிறப்புன்னு நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆற்றலை சித்தர்கள் சொன்ன வழியில மேல்நிலையிலேயே வச்சு எடுத்துகிட்டு போகணும்ட்டு. ஆகவே இந்த பயிற்சிகள், அதுவும் விந்துஜெயம் பயிற்சி, அப்துல் காந்த விந்து பயிற்சி போன்ற பயிற்சிகள்லாம் உங்கள் உயிர் அணுக்களை வந்து டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் செய்யாமல் விடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே கீழ்நிலையில் ஆற்றல் வர ஆரம்பிக்கும். அது இன்னும் உணவு தான், உணவு மட்டும் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கும், அது எக்ஸஸ் ஆற்றல் மட்டும்தான் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிட்டு இருக்கும். உடலுக்கு போதுமான ஆற்றல் இருந்துகிட்டு தான் இருக்கும். குழந்தை கருவிலே திருவுடைய குழந்தையாக பிறக்கும். சரிங்களா, நீங்கள் இன்னைக்கு இந்த காலத்தில் ஒரு விவசாய நிலத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் இருக்கும். முற்றிய தென்னை மரத்துலேருந்து நெத்தெடுத்து தான் தென்னைங்கன்றுகளை தயாரிப்பாங்க. அதே மாதிரியே அனுதினமும் அனுதினமும் சுய இன்பம் போன்ற காம கேளிக்கைகளிலேயே முழுகிருக்கிற ஒரு மனிதன் அவன் உயிரணுக்களின் ஆயுள் 2 நாளுக்கும் இருக்காது. அது மாதிரியான உயிரணுக்களை கொண்டு போய் ஒரு குழந்தை ஜனிக்கும் போது ரொம்ப வீக்கா அன்னாடி ஆஸ்பத்திரிக்கு நடக்கிறதா வேற அப்படி இருக்கும். அதுக்கு வணிக மருந்துகளும் ஒரு காரணம், அதுவும் மறுக்கிறது இல்லையா. அடுத்தது அதே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்கா நீண்ட நாட்கள் விந்துஜெயம் பயிற்சி போன்ற வச்சிருக்கும் போது அந்த முற்றிய தென்னை மரத்தில் வரும் நெத்து மாதிரி நல்ல வலிமையான தரமான குழந்தைகள் பிறக்கும். ஆச்சுங்களா, அந்த குழந்தைகள் கருவிலேயே திருவுடைய குழந்தையாகவும் இருக்கும் இந்த ஜெயம் பயிற்சியில் ஆரம்பி செஞ்சுட்டு இருக்கும். ஆகவே நீங்கள் நம்ம வந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போகிறதில்லை. ஆச்சுங்களா, பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இறைநிலையை நோக்கி அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செலிபஸிலிருந்து தவத்துக்கு மாறணும், தவ யோகம் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கணும். இல்லை செலிபஸிலிருந்து தாமத்தின்ட்டு நம்ம சொல்லலை. சரிங்களா, அதுக்கு நமக்கு அது நம்ம சிக்கலில் தான் கொண்டு வரும், ஆற்றல் மேல்நிலையிலிருந்து கீழ்நிலைக்கு போயிடும். அதனால இதோடு நம்ம பேச்சு முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த பயிற்சிகளை எல்லாம் ஆழ்ந்து செய்கிறீங்க. பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்கள் விந்துஜெயம் பயிற்சி மிக மிக வலிமையாக ஆற்றலை டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணும். அதே மாதிரியே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க, குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் அந்த அந்த 3 மாதம் 4 மாதங்கள் இந்த பயிற்சி பண்ண வேண்டாம், பண்ணால் விட்டுருங்க. நார்மலைஸ் ஆயிடும், உடம்பே நார்மலைஸ் ஆகிடும். வாழ்ந்து வளர்ந்தேன்.